மதுரையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு குறித்து அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற மாநில செயலாளர் பொன்னையன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டில் எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொள்வது தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இதில் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் டி கே எம் சின்னையா கழக அமைப்பு செயலாளர்கள் மைத்திலி திருநாவுக்கரசு வாலாஜாபாத் கணேசன் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ராயபுரம் மனோ நாவலூர் முத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஆலோசனைக் கூட்டத்தில் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் மு க ஸ்டாலின் நடத்தும் அட்டூழிய ஆட்சியை அகற்றி மக்கள் நலன் காக்கும் லஞ்ச லாவண்யம் அறவே இல்லாத சட்ட ஒழுங்கில் அமைதி பூங்காவாக திகழும் தமிழகத்தை பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோர் வழியில் மீண்டும் உருவாக்கிட தமிழகமே குலுங்கும் அளவிற்கு வீர வரலாற்றின் எழுச்சி மாநாட்டை நடத்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மதுரையில் நடைபெறவுள்ள வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டிற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் குடும்பம் குடும்பமாக திரளாக கலந்து கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டது மேலும் அனைத்து மாவட்ட எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் அனைவரும் சுவர் விளம்பரங்கள் விளம்பர பேனர்கள் பத்திரிகை விளம்பரங்கள் உட்பட சமூக வலைதளங்களில் அதிகளவில் விளம்பரம் செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது